ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி இல்லம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாந்தி இல்லம் சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளைமேட்டுக்கு நண்டு வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்குங்க. இது டேஸ்ட்டான தூத்துக்குடி நண்டு மசாலா. இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸோடு செஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாங்க. அதில் வந்து இப்போ சில பொருட்கள்லாம் நம்ம நல்லா வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்க போகிறோம். சின்ன ஸ்பூன்லேயே வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு அல்லது 1/2 ஸ்பூன் அளவுக்கு கூட மிளகு வந்து சேர்த்துக்கலாம். கூட வேணும்னா 1 ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாங்க. முந்திரி பருப்பு 4-5 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் வந்து கசகசா, இதெல்லாம் சின்ன ஸ்பூனில் தான் அளவுகள் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் லைட்டாக பார்த்திங்கன்னா நல்லா பொறிஞ்சு வரும், படப்படப்படன்னு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. ஒரு ஜஸ்ட் 10 மினிட்ஸில் எல்லாமே நல்லா வறுப்புட்டுரும். அதுக்கு பிறகு நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவினது நம்ம இதுலேயும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாங்க. அதையும் லைட்டாக வறுத்து விட்டுருங்க. ரொம்ப நேரம்லாம் வறுக்க வேணாம், ரொம்ப நேரம் வறுத்திங்கன்னா டேஸ்ட் வந்து வேறு மாதிரி மாறிடும். அதனால் ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வறுத்துட்டு நம்ம அப்புறமா எடுத்து தனியாக பிளேட்டில் கூட வச்சுக்கலாம். இந்த மசாலா வந்து டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருக்கும், நம்ம நார்மலாக எப்போதும் வைக்கிற மாதிரி இருக்காது. டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருக்கும், நல்லா இட்லி, தோசை, சப்பாத்தி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸோட நல்லா அந்த மசாலாவை போட்டு பிரட்டி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு. ஸோ இது நான் கொஞ்சம் நேரம் தான் வறுத்துருக்கேன், ரொம்ப நேரம் வறுக்க வேணாம். அது தனியாக ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம கடாயில் நண்டு வந்து தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆயில் சேர்த்துக்கலாங்க. கடாயில் நான் சேர்த்துருக்கேன், நீங்கள் எண்ணெய் வேணால் சேர்த்துக்கோங்க. பட்டை வந்து 1/5 துண்டு, கிராம்பு வந்து 4-5 கிராம்பு சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பிரியாணி எல்லாம் வந்து ஒரு பிரியாணியில் பிச்சு போட்டுக்கலாம். சோம்பு வந்து சும்மா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஆனியன் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தில் 1 வெங்காயம் வந்து சேர்த்து எல்லாத்துக்கும் நான் இந்த மாதிரி ஷேப்பை கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. 1 பச்சை மிளகாவை நல்லா பிச்சு போட்டிருக்கேன். நல்லா 2 தக்காளி வந்து நல்லா பெரிய தக்காளியில் 2 தக்காளி நல்லா தாராளமாக சேர்த்து லைட்டாக வந்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ நண்டெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கோம். எந்த டைப் ஆஃப் நண்டாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, இந்த ஸ்டைல்லே நீங்கள் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நான் எனக்கு வந்து கொஞ்சம் நண்டு வந்து சின்ன நண்டாக தான் கிடச்சிருக்கு. பெரிய நண்டுலேயும் நான் வந்து செய்யலாங்க. எந்த நண்டாக இருந்தாலும், சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நண்டை வந்து நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து நான் கல்லுப்பு சும்மா கையால் தான் அளவு போட்டிருக்கேன். நீங்கள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து விட்டு நல்லா எல்லாத்தையும் பரட்டி விட்டுருங்க. ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணிடலாம், டேஸ்ட்டு மட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். எல்லாம் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் வந்து நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் எப்படி தனி மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் சேர்த்திங்கன்னா அதே மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் எல்லா பொருட்களும் சேர்த்து அரைச்சி போட்டேன். குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்து அதையும் நல்லா வந்து பரட்டி விட்டுக்கலாங்க. டேஸ்ட் வந்து வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நம்ம பண்ணும்போது நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக வேண்டாம், ரொம்ப தண்ணியாக ஊற்றினா நம்ம குழம்பு மாதிரி வந்துடும். ஸோ நல்லா மிக்ஸி ஜாரையும் நல்லா கழுவிட்டு இதில் வந்து சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து பரட்டி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் மசாலாஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு லைட்டாக பரட்டி விட்டுக்கலாம். நண்டு வந்து ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியமே இல்லை. தட்டு போட்டு மூடி வச்சோன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நண்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நண்டுலேயும் பார்த்திங்கன்னா தண்ணி விடும். ஸோ அதனால் கொஞ்சமாக தான் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நீங்கள் நல்லா தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸில் வந்து நல்லாவே வெந்துடும். வெந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளி தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு இருந்ததுன்னா போதும், 2 ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி வந்து அதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. நல்லா வெந்த பிறகு புளி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு திருப்பி வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா மேலெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். எண்ணெய் தேவைப்பட்டதுன்னா நல்லா அடிபிடிக்காமல் கிண்டி விட்டுருங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். நண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடு,
ஸோ அதனால் கொஞ்சம் நல்லெண்ணெய் கூட நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் அப்படியே ஊற்றி லைட்டாக ரெண்டு பிரட்டு பிரட்டி விட்டுட்டு அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். ரொம்ப நேரம் நண்டு வைக்கணும்னு அவசியமே இல்லைங்க. எல்லாம் மசாலா மட்டும் நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா சூப்பரான தூத்துக்குடி ஸ்டைல் நண்டு மசாலா தயாராகிடுங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த கிரேவி எடுத்து அப்படியே நல்லா சூடான சாதத்தில் அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, நம்ம இட்லி தோசை சப்பாத்தியோட எல்லாமும் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நண்டு மசாலா செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். நார்மலாக வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு வதக்கி செய்யாமல் பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு செஞ்சுருக்கோம். ஸோ ஒரு நண்டு வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கும் நல்லது. இந்த கிளைமேட்டுக்கு இந்த நண்டு வந்து இந்த மாதிரி மசாலா செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சாந்திலம் சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஹெல்தி ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கேன், அதையும் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்திலம் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். பாய்.